உட்காந்து பேசு. வணக்கம் சார். வணக்கம். மலையாளத்துல சொல்லுங்க. ஆ மனசு. ஓகே சார், என்னோட ஃபர்ஸ்ட் எவர் பிரஸ் மீட் ஆனது. ஸோ ஐ டோன்ட் நோ, கை காலெல்லாம் நடந்தது, ஆனா ரொம்ப நர்வஸா இருக்கேன். என்ன பேசுறோ என்ன சொல்றோ எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இது வந்து என்னுடைய ஃபேன் கேர்ள் மொமெண்ட். ரொம்ப வருஷத்துல இருந்தே உங்களுடைய படம் பார்த்துட்டே இருக்கேன், சூப்பர் டூலக்ஸ். ஆர் நானும் ரவி தான் மூவில உங்களை நயன்தாரா கிட்ட பார்த்தோம். அப்பப்பா என்னடா லவ் பண்ணுற, என்னடா சீன், அந்த மாதிரி தோணிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் செக்கச்சிறந்த சிறந்த வானம், அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் டச்சானா ஒரு ஹீரோயிக் எவ்ரி திங் யூ ஹேவ் டன் அ லாட். அண்ட் இது உங்களுடைய 50th படம, மகாராஜா வரைக்கும் எடுத்து நிற்பாங்க. ஸோ வாட் யூ ஃபீல் சார், வாட் இஸ் இட் டெஃபினிஷன், ஓர் வாட் இஸ் யுவர் ஐடியா ஆஃப் வெற்றி, ஓர் வாட் யூ ஃபீல்? முதல்ல உங்களுக்கு என்னுடைய இதான் ஃபஸ்ட்டாக உங்களுக்கு முதலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு ஐ டெல் யூ ஒன் சீக்ரெட், ஓகே? நாங்கள் தான் ரொம்ப பயப்படுவோம். நீங்கள் பயப்படி பயப்படாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் என்ன கேட்பீங்க, இது இஷ்யூ ஆகிடுமா, பிரச்சனை ஆகிடுமா, இதை இழுத்து விட்டுருங்களா? ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும்னா அது வேறு தப்பாகிடும். நீங்கள் என்ன கேட்டுடலாம், ஆனால் பதில் சொல்லாமல் பிளாங்க் அண்ணா கூட பாரு மாட்டிட்டாமாங்க. எதையாவது கம்பேர் பண்ணி பழைய வீடியோஸ் எடுப்பாங்க, முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ யூடியூப்ல வீடியோஸ் இருக்கு, அதில் நீங்கள் பயப்படாதீங்க. நாங்கள் எல்லாருக்கும் பயம் இருக்கும், படம் ஹிட் ஆனாலும் பயம் இருக்கும், யார் என்ன கேட்பாங்க. ஸோ ப்ரெஸ் பயப்படி பயப்படாதீங்க, என்ன வேணால் கேளுங்க. தெரிஞ்சால் தெரியும் சொல்கிறோம், எல்லாரையும் சமாளிப்போம், ஓகே? உங்களுக்கு அது அவ்வளோதான். ஸோ ஃபீல் ஃப்ரீ அண்ட் கூல், ஜாலியாக இருங்க. ரெண்டாவது, என் படத்தை நீங்கள் முதல்ல அப்ரிஷியேட் பண்ணீங்க, தேங்க்யூ ஸோ மச். அது சேர்த்துக்கு 50th படத்தை வாழ்த்து சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நாலாவது, இந்த வெற்றி எப்படி ஃபீல் பண்ணுங்கன்னு நினைக்கிறீங்க? நான் முத முதல்ல சீரியல் பண்ணிட்டுருந்தேம்மா. சீரியல் பண்ணி முடிச்சுட்டு திடீர்னு ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டேன். நான் ஹீரோ ஆகிற இன்டென்ஷன் எனக்கு கிடையாது. நான் நினச்சேன் என்னோடய ஃபேஸ் ரொம்ப காமனான ஒரு ஃபேஸ், ஸோ அதனால் எனக்கு எதுவும் சான்ஸ் வரனால நம்ம வந்து ஹீரோவுக்கு அண்ணன் அந்த மாதிரி ஆகிடுவோம், சப்போர்ட்டிவ் கேரக்டர் ஆகிடுவோம் அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தேன். திடீர்னு ஒருத்தர் ஹீரோன்னு சொன்னோடனே அன்றைக்கி நைட்டு எனக்கு தூக்கம் வரல, ஏன்னா என்ன நான் ஹீரோவா அப்படின்னு. ஸோ அப்புறம் நான் 4:00 எழுந்திரிச்சு நைட்டு ஸ்லெப் 12:00 படுத்தேன். 4:00 எழுந்திரிச்சிட்டு ஜிம்மை தேடுறேன், எந்த ஜிம்மு ஓப்பன் ஆகலை. ஏன்னா ஹீரோன்னு ஜிம்முக்கு போகணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு ட்ரை பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ஜிம்முக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட்ரி. நான் ஜிம்மு திறக்கல, அப்புறம் அந்த படம் நடக்கலை கொஞ்ச நாளில் வந்து. நான் ஜிம்முக்கு போகாதனால இல்லை, அந்த படம் வந்து அப்புறம் பேசணும் பேசணும் தமிழில் நடக்கலை. அப்புறம் அந்த படம் கன்னடத்தில் எடுத்தாங்க, அப்புறம் நான் கன்னடத்தில் போய் வில்லன் ஆகிடுச்சேன், ஹீரோன் நடக்கலை. அப்புறம் இன்னொருத்தர் கூப்பிட்டு ஹீரோனார் நடக்கலை, இன்னொருத்தர் கூப்பிட்டு ஹீரோனார் நடக்கலை. இது மாதிரி 4 பண்ணாங்க. அப்போ எனக்கு ஹீரோ ஆகிறது, நான் ஹீரோ மெட்டீரியல்னு ஒரு நம்பிக்கை வந்தது. ஆனால் ஹீரோ ஆகணான்னு தெரியாது, பட் என்னை ஹீரோவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மட்டும் தெரிஞ்சுது. ஸோ அது என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு சக்ஸஸாக நான் பார்க்குறேன். எனக்கே தெரியாது, என்னை ஒருத்தர் ஹீரோன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் என்னை ஹீரோவை பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் நம்ப ஆரம்பித்தேன். ஒரு 4-5 பேர் சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் நான் ஹீரோவானேன். எப்படி நான் ஹீரோ ஆகும்போது 4 சொல்லி நான் ரிஜெக்ட் பண்ணேன், அது எனக்கு பழசாச்சோ சாதாரணமாச்சோ, அந்த மாதிரி தான் இந்த 50th படத்தப்போ இந்த வெற்றி தோல்வி எல்லாமே சாதாரணமாயிடுது. என் மேலே நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்தது, அவ்வளோதான் விஜய் சேதுபதி அப்படி இப்படிலான்னு நான் சொன்னாங்க. நான் என் நண்பர்களுக்கும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் சொல்வேன், இந்த அவ்வளோதான் விஜய் சேதுபதி எப்போ நடக்கும்னா, எப்போ விஜய் சேதுபதி கேமரா முன்னாடி நிற்கும்போது நான் எல்லாம் பண்ணிடுவேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறானோ அன்றைக்கி தான் அவளுக்கு தான் விஜய் சேதுபதி. ஐ ஆம் டூயிங் மை ஒர்க் வித் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், வித் பேஷன், வித் லவ். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு என் டேரக்டரோட கோஆப்ரேட் பண்ணி சரியாக பண்ண ட்ரை பண்ணுற ஒரு ஆள் தான். எப்போ இது என்கிட்டருந்து போதோ அன்றைக்கி தான் இந்த விஜய் சேதுபதி வந்து அவ்வளோதான் விஜய் சேதுபதி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு இது பழகிடுச்சு. பட் இந்த மாதிரி ஒரு படத்தோட சக்ஸஸ் வந்து ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நான் முன்னாடி 4 வந்து பேசும்போது, அதை பற்றி பாராட்டும் போது, தனித்தனியாக சொல்லும்போது, அது எவ்வளோ கேட்டாலும் சரி. இன்னும் என்ன ஒரு 20 கழித்து என் 65 நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன்னா, நீங்கள் வந்து
அப்போ வந்து இது இந்த மூமெண்ட்டை சொல்லி நான் உங்கள்கிட்ட பேசினேன், இப்போ உங்கள் படம் பார்த்தேன் நல்லான்னு சொன்னால் அப்பயும் நான் சந்தோஷமாக கேட்பேன். ஏன்னா அதான் ஒரு ஆர்டிஸ்டோட பெரிய பாகியம். அந்த படத்தை பார்த்து என்ன சொல்கிறீங்களோ. தேங்க்யூ சார். வணக்கம் சார், உட்காருங்க சார், நீங்கள் உட்காருங்க சார். நான் அனந்தகிருஷ்ணன், நான் விஜய் சேதுபதி. சார் பெரிய ஃபேனாக. ഭവാനി ക്യാരക്ടറാണ് എനിക്ക് ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ട സാറിൻ്റെ ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ട ക്യാരക്ടർ. സാറിൻ്റെ പെരിയ ഫാനാണ്. എൻ്റെ ചെറിയ ക്വസ്റ്റ്യൻ, നമ്മുടെ ലാലേട്ടൻ്റെ ആയിട്ട് സാറ് മലയാളത്തിൻ്റെ നമ്മുടെ ലാൽ സാറിൻ്റെ കൂടെ ഒരു ഭാവിയിൽ സാർ ഒരു പ്രോജക്റ്റ് ചെയ്യാം? ആഗ്രഹമാണ് ഒരു ഫാൻ എന്ന നിലയിൽ. நான் வந்து மம்முடி சாரை பிடிக்கும், மோகன்லால் சாரை பிடிக்கும். எனக்கு இந்த ஆல் சூப்பர் ஸ்டார்ஸ் இன் ஆல் தி இண்டஸ்ட்ரீஸ் ஐ லவ் தம் அண்ட் ரெஸ்பெக்ட். ஏன்னா ஸோ மெனி இயர்ஸ் அவங்களுக்கும் அந்த சினிமாவுக்கும் ஃபேன்ஸ்க்கான பாண்டிங் வந்து அந்த எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதான் தான் இத்தனை வருஷம் இருந்திருக்காங்க. எல்லாராலையும் அந்த இடத்துக்கு வர முடியல அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒன்று இருக்குல்ல. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணும்போது ஐ எம் லேர்னிங் சம்திங். அதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணிருந்தேன். மோகன்லால் சாரோட ஒரு படம் வந்தது, ரொம்ப நாள் படி வந்தது. அப்போது டேட் இஷ்யூஸ்லாம் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. எனக்கு அவர் மேலே பெரிய லவ் இருக்குது, பேஷன். இப்போ தான் கொச்சினில் சொன்னேன் நான். நான் மும்பையில் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன், மெரி கிறிஸ்மஸ் பண்ணும்போது மோகன்லால் சார் இருக்காருன்னு சொன்னாங்க. அதே ஹோட்டலில் வெஸ்டர்னில் இருந்தேன். நான் போய் பார்த்து அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் பார்த்து ஆட்டோகிராஃப் ஆகிட்டு வந்து வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். என் ஆஃபீஸில் இருந்து அவருடைய சிக்னேச்சர் நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐ ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு ஆக்டரும் கூட அவர். எதுவும் என்ன பண்ணுறாருன்னே தெரியல. அவரை அவர் கூட ஒர்க் பண்ண ஃபைட் மாஸ்டர்ஸ்